என்னென்ன நடந்திருக்கு இன்னொருத்தங்க பேசும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு சின்ன வேண்டுகோள். இத்தனை வருஷமா நடந்திருக்குது, ஏன் அதை அப்ப சொல்லல, ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு வந்து இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு கேக்குறதே வந்து ஒரு பெரிய வன்முறைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு விக்டிமை ரீவிக்டிமைஸ் பண்றது. அன்னைக்கு நீ சொல்லல, இன்னைக்கு ஏன் சொல்ற? இது வந்து சொல்லலன்னா மேடம், நீங்க எல்லாரும் பேசும்போது குறுக்கிட்டீங்கன்னா சொல்றோம். எல்லாரும் பேசும்போது நீங்க குறுக்கிட்டீங்கன்னா நீங்களே தனியா பைட் கொடுத்துட்டு போயிருங்க. எல்லாரும் பேசுறதுக்காக தானே வந்திருக்கோம். உங்க டைம்ல நீங்க பேசுங்க, என் டைம்ல குறுக்கிடாதீங்க. நான் கேட்டுதான் அவர்கிட்ட பேசுறேன், சரிங்களா? அதாவது அங்க பர்டிகுலரா அந்த இவங்க சொல்லக்கூடிய விஷயம், அதாவது பிஎஸ்பிபி ஏன் கோட் பண்ணோம், அவரை ஏன் கோட் பண்ணோம் அப்படின்னு கேட்கலாம். அங்கெல்லாம் நடக்காம இல்லையே சார். இந்த அவங்க நம்ம கோட் பண்ற எல்லா இடத்துலயும் நடந்திருக்குது. நடந்திருக்கிறத நம்ம சொல்றோம். இதுல மதச்சாயம் பூசுறதுக்கெல்லாம் எந்த விதமான ஏற்பாடும் கிடையாது. எங்க நடந்தாலும் தவறு தவறுதான். அதாவது அந்த மாணவர்களோடு நாங்க பேசும்போது அவங்க எங்களுக்கு நேரடியா சொன்ன விஷயம் என்னன்னா, இவங்க எங்களை அடக்க 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 தான் நாங்க ஒரு கட்டத்துல வந்து வெடிச்சு இந்த விஷயத்த நாங்க பேசணும்னு முன்வைக்கிறோன்றாங்க. அதாவது அங்க கட்டுப்பாடுகளை நீங்க பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் கோவிட் அங்கே நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதாவது மாணவர்கள் வந்து வெறும் செகண்ட் சாட்டர்டேஸ் மட்டும்தான் அவங்க வந்து வெளியே போக முடியும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்தால் அந்த பேரண்ட்ஸோடு அவங்க உரையாடுறதுக்கு கூட ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இதை மாணவர்கள் எங்களுக்கு நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இது ஒரு அகாடமிக் இடம் கிடையாது. அதாவது அகாடமிக் இடத்துலையும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதாவது வந்து நம்ம ஃபிசிக்கலாக உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், இன்ட்ராக்ட் பண்ணுறோம், கிளம்பிடுறோம். அந்த இடங்கள்லேயே பிரச்சனை இருக்குன்னு போது இது ஒரு உடல் சார்ந்து இந்த கல்வின்றது அளிக்கப்படுது. அதாவது நம்ம ஒரு பரதநாட்டியம், ஒரு டான்ஸ், மியூசிக்னும் போது அது நம்ம ஃபிசிக்கலாக நம்ம வந்து பண்ணுறோம் இல்லையா. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாடி ஷேமிங்கிறது நடக்குது. அதாவது உருவத்தை வைத்து கேலி செய்வது, அதாவது என்னுடைய உடலை வைத்து கேலி செய்வது அப்படின்றது ஆண் மாணவர்களுக்கும், பத்திரிக்கையாளர் குணால் சொன்னார் இல்லையா, ஆண் மாணவர்களுக்கும் நடந்திருக்கு, பெண் மாணவர்களுக்கும் நடந்திருக்கு. நான் இதை முன்னாடியே கோட் பண்ணேன். இது ரெண்டுமே அங்கே வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து இதுக்கான கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் எப்போ ரைஸ் ஆச்சு? முதல்ல அதாவது இது அந்த குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு நடக்கிறத வந்து நிறைய முறை நாங்கள் வந்து எங்களோட ஆசிரியர்கிட்ட பேசியிருக்கிறோம், ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஏன்னா நம்ம சமூகமாக அதை பார்க்க வேண்டியிருக்கு சார். ஏன்னா ஒரு பொண்ணுன்னு சொன்னால் நீ இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தான் சிரிக்கணும், இப்படி தான் நடக்கணும், ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குது. அப்போது அந்த கட்டுப்பாடுகளை மீறி அந்த குழந்தைங்க சொல்கிறதுக்கே அவ்வளோ தயக்கப்படுறாங்க. ஏதோ கொஞ்சம் காலம் மாறி மாறி இன்னைக்கு ஒரு நம்பிக்கையில, இந்த சமூகத்து மேல இருக்க நம்பிக்கையில அவங்க அவங்க விஷயத்தை வந்து நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். அதாவது முதல்ல அவங்க கொடுக்கறது வந்து அங்க இருக்கக்கூடிய டைரக்டர் கிட்ட தான் கொண்டு போறாங்க. அதை தான் நாங்க திரும்பவும் வலியுறுத்துறோம். அந்த டைரக்டர் வந்து வாண்டடா வந்து அவங்க சொல்றாங்க, இங்க வந்து எந்த விதமான பாலியல் பிரச்சனையும் நடக்கல அப்படின்றத காவல் துணை ஆணையரை சந்திச்சு அவங்க இந்த விஷயத்தை வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. அப்படி வந்து இத்தனை காவல் துணை ஆணையர் வரைக்கும் போயிருக்கு. தமிழக காவல்துறை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சா? அதாவது நாங்க அந்த களத்துல இருந்தோம். அங்க திரும்ப ஒரு விஷயம் வரது என்னன்னா, சுத்தி சுத்தி வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்து டைரக்டா கொடுக்கவே படல. அதாவது இந்த த்ரெட்டன் பண்ணி வாபஸ் வாங்க ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. இதெல்லாமே இன்டீரியரா நடக்குது. காவல்துறை கொடுக்கல, நாங்க உங்களுக்கு இருக்கிறோங்கிற பாதுகாப்பை தமிழக காவல்துறை அந்த மாணவிகளுக்கு கொடுக்கலையா? இந்த இஷ்யூ நடந்து வித்இன் 24 ஹவர்ஸ் அங்க போலீஸ் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து அங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வழங்கப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, அவங்க நின்று அந்த ப்ரொட்டஸ்ட்டில் நடக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுன்ற ஏற்பாடோடு அவங்க வராங்க. பட் அதுக்கு முன்னாடி இங்கே நடந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று முரணாகவே இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்டை எஃப்ஐஆர் பண்ணாங்களா? அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் வந்து மாணவர்கள் இரவில் இறங்கி போராட்டம் பண்றது வரைக்கும் டைரக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் வரும்போது அவங்களுடைய வேலையை என்னன்னா, அதை உடனடியா போலீஸ்க்கு தெரிவிக்க வேண்டியது. அந்த ஒரு நிறுவனமா அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது, ஆனால் அதை அவங்க செய்யலை. ஆனால் இப்போ தேசிய மகளிர் ஆணையம் வந்ததற்கு பிற்பாடு அவங்க வந்து திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை நாங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்தது வச்சு தான் நாங்கள் இதை பார்த்தோம், அப்படி ஏதோ நடக்கலைன்னு சொல்லிட்டு வந்து விசாரணை நடத்தின அவங்க அந்த குழந்தைங்க நீங்கள் கிட்ட கேட்டு பாருங்கள், வந்தவங்க விசாரணையை ப்ராப்பராக நடத்தவே இல்லை. நிறைய மாணவர்களுக்கு தெரியாது, வந்தவங்களும் வந்து எங்களுக்கு சீக்கிரம் போகணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு முன் வந்த மாணவர்களுடைய விசாரணை கூட எடுத்துக்காமல் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மாணவர்கள் அங்கே முன் வைக்கிறாங்க.
ஸோ நாம் இதை வந்து அப்படியே ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டாக அணுகிட்டு போயிட முடியாது. ஏன்னா அந்த மாணவர்களை வந்து அவங்களுக்கு வேர்பலாக நடந்திருக்கு இந்த அப்யூஸ், ஃபிசிக்கலாக நடந்திருக்கு இந்த அப்யூஸ், எல்லா விதத்துலையும் நடந்திருக்கும் போது இன்றைக்கி ஏன் அவங்க பேச வராங்கன்றதை நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும். இன்றைக்கி ஒரு சமூகமாக நம்ம அவங்கள வரவேற்கக்கூடிய இடத்துல இருக்கணும். ஆனால் திரும்ப நம்ம அவங்கள போய் பின்னாடி தள்ளுறோம். ஏன் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது யாரை சொல்கிறீங்க? நான் இப்போ இப்போ மேடமே சொல்கிறேன். அவங்க ஏன் இன்றைக்கி சொல்லணும்னு கேட்குறாங்க இல்லையா? அது அது எப்படி சார் நியாயம்? சொல்லவே இல்லை. நான் கேள்வி கேட்குறேன். திரும்ப நான் சொல்ல வர்றது என்னென்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறிவுரை, அதாவது நீ ஏன் அத்தனை மணிக்கு போன, நீ ஏன் அங்கே போன, நீ ஏன் அப்போ பேசலை அப்படின்றது இல்லாமல், இன்றைக்கி முன் வந்து அந்த பிரச்சனைகளை பேசக்கூடியவர்களை நாம் முழுமனதோடு வரவேற்கணும். அதே மாதிரி இன்றைக்கி அந்த பாலை யார் கேட்ச் பிடிக்க போகிறா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா, எங்களுக்கு பாலை யார் கேட்ச் பிடிச்சி நடவடிக்கை எடுத்தாலும் அவங்கள நாங்கள் முழுமனதோட பாதுகாப்பை நோக்குறாங்களோ அவங்க அதை கேட்ச் பிடிக்கணும். அவங்கள நாங்கள் முழுமனதோட வரவேற்க போகிறோம். இதில் யாரையும் டார்கெட் பண்ணுறது கிடையாது. யார் நடவடிக்கை எடுத்தாலும் அதில் எங்களுக்கு சந்தோஷம்தான். திரும்பவும் அதே நாங்கள் வலியுறுத்ததுன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் நாங்கள் மதச்சாயம் பூச விரும்பலை. இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் ஈஷால எந்த நடவடிக்கையும் இல்லை, அத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஐஐடி போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களில் நடக்கிறதுல மர்ம காடுகளாக உள்ளுக்குள்ளேயே போயிடுது. அதுதான் பிரச்சனை. எதுவுமே வெளியே வர மாட்டுது. வெளியே வந்தாலும் அது இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் கூட தான் இருக்குது. நடவடிக்கை எங்களுக்கு உரிய நடவடிக்கை இருந்தால் நாங்கள் அதை மனதார வரவேற்கிறோம்.